ஸோ ஹலோ கைஸ் நான் தான் மிஷாலோ நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர்கிட்ட நீங்கள் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க, அதுக்கான ரிப்ளை வீடியோ தான் இது. என்ன தான் அந்த கமெண்ட்ஸில் உங்களுக்கு ரிப்ளை பண்ணாலுமே அவ்வளோ மனசுக்கு நல்லா இருக்காது. ஏன்னா நானே ஒரு சேனலில் போய் கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா அவங்க எனக்கு ரிப்ளை பண்ண லேட் ஆச்சு அப்படின்னா எனக்கே மனசு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஒரு கமெண்ட்ஸ் வருது அப்படின்னா அந்த கமெண்ட்ஸை நம்ம ரிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கமெண்ட்ஸ் லாஸ்ட்டில் போயிடும், அதை தேடி பிடிச்சி தான் ரிப்ளை பண்ணணும். அப்படி பண்ணாலும் உங்களுக்கு மனசுக்கு ப்ரோ தெளிவாக சொல்ல மாட்டேங்கிறீங்களா அப்படின்னு இருக்கும். அதனால தான் இந்த வீடியோவில் நான் தெளிவாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். எஃபெக்ட்ஸில் நான் எப்படி சேர்ந்துருந்தேன், எனக்கு எஃபெக்ட்ஸில் ஃபீஸ் எவ்வளவு, அண்டு காலேஜ் எப்படி நான் இந்த காலேஜ் சூஸ் பண்ணேன் அப்படிங்கிறத நான் தெளிவாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். காலேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு ஓகேவா? ஒன் இயருக்கு முன்னாடி எஃபெக்ட்ஸில் நான் சேர்ந்துட்டு நான் இதுக்காக நான் வெளியில் வந்தேன். என் மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா என்னோடய வீட்டு சுச்சுவேஷன் ஓகேவா? எனக்கு வருஷத்துக்கு 97,000 ஃபீஸ் 1 இயர் ஆனதுக்கப்புறம் எனக்கு 97,000 எடுக்கணும். அப்படி ஃபீஸ் கட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்மிஷன் லெட்டரு நிறைய பேர்கிட்ட சைன்லாம் வாங்கி அப்பவும் பார்த்தீங்கன்னா நிறையா திட்டுலாம் நான் வாங்கியிருக்கேன். ஏன்னா சரி நம்ம கட்ட முடியாது, ஏன்னா அக்காவுக்கு பார்த்தீங்கன்னா அக்கா வேறு ஒரு இது லோன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு அமௌண்ட் பண்ணணும். அப்போ எனக்கும் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அவங்களுக்கு. ஸோ வேறு வழியே இல்லை, அப்போ என்ன செய்யலாம் அப்படிங்கும்போது நான் பெர்மிஷன் லெட்டர்லாம் சார்ட்டெல்லாம் வாங்கி ஹெச்ஓடிட்ட வாங்கிட்டு அப்புறம் பிரின்ஸிபல்ட்டெல்லாம் நம்ம வாங்கிட்டு எடுத்துட்டு ஒரு நேரம்னா விட்டுருவாங்க. ரெண்டாவது செம்முனா கொஞ்சம் திட்டு அப்படிலாம் வாங்கியிருக்கேன். அப்புறம் ஒரு வழியாக இது சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு தேர்ட் இயரில் ஃபீஸ் கட்டவே முடியல. அப்புறம் நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஃபீஸ் கட்ட முடியாத நேரத்தில் படிக்கவும் அவ்வளோ முடியலை. ஏன்னா மனசுக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருந்துட்டு இருந்துச்சு. ஏன்னா படிப்பில் ஒழுங்காகவே கவனம் செலுத்தவே முடியலை அப்படிங்கிறனால நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஃபீஸ்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு வருஷத்துக்கு 97,000. என்னடா இன்ஜினியரிங் சேரும்போது எந்த காலேஜும் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது எஃபெக்ட்ஸ் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையவே கிடையாது. பாலிடெக்னிக் முடிக்கும் வரைக்கும் அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியாத நிலமையில் நான் இருந்தேன். ஏன்னா ஆகஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு அக்காவுக்கு கல்யாணம் வந்துருந்துச்சு. அப்போ கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் சரி நம்ம அடுத்த வருஷம் படிச்சிக்கலாம் அப்படின்னு நான் விட்டுட்டேன். கல்யாணம் பிஸியில் அப்படின்னு நான் போயிட்டேன். அப்புறம் சரி அந்த ஒரு வருஷத்தை இதுக்கு வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் ஃபஸ்ட் நான் ஸ்கேடில் சூஸ் பண்ணியிருந்தேன். சேரன் மகாதேவில் இது எல்லாமே ஒரே குரூப் தான், எஃபெக்ட்ஸ் ஸ்கேடு குரூப் ஆஃப் இன்ஸ்டியூட் தான் ஓகேவா? நான் அங்கே சேர்ந்துருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே கிட்டத்தட்ட ஒரு வாரம் நல்லா காலேஜ் போயிருந்தேன். அங்கேயும் போய் ஸோ ஹலோ கைஸ் நாராயண மிஷன் வ்ளாக்ஸ் அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்துருந்தேன். ஒரு வாரம் நல்லா ஜாலியாக போச்சு, ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பிடிச்சாச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் சரி எனக்கு பார்த்தீங்கன்னா வள்ளியூர்லேருந்து அங்கே சேரன் மகாதேவிக்கு பஸ்ஸு பார்த்திங்கன்னா ரொம்ப சுற்றி தான் போகும். அதனால் சரி நம்ம இங்கேருந்து ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து டேரெக்டாக எனக்கு தெரிஞ்ச மேம் இருந்தாங்க. அவங்க மூலயமா எஃபெக்ட்ஸில் கேட்டு பார்த்துருந்தோம். ஆல்ரெடி எனக்கு எஃபெக்ட்ஸில் இடம் கிடச்சிருந்து, ஏன்னா ஜூனில் போனால் நமக்கு சிஎஸ்சி நம்ம நினைக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்லாம் கிடைக்கும். நம்ம லேட்டாக போனால் கண்டிப்பாக கிடைக்காது. ரெக்கமெண்டில் போனால் கூட ஃபீ அமௌண்ட் ரொம்ப ஆகும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் நான் ஒரு வேளை எனக்கு ட்ராவல் ஒத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கம்ப்யூட்டர் கிடைக்கல சிஎஸ்சியில் லாஸ்ட்டில் ஓகேவா? நான் ஸ்கேட்லேருந்து மாறும்போது ட்ரிபிள்இ தான் கிடச்சிச்சு. சரி என்ன டிபார்ட்மெண்ட்டோ பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழியும் எனக்கு சூஸ் பண்ணுறது அப்படி இல்லைனா 1 இயர் வேஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கேருந்து எஃபெக்ட்ஸ்க்கு மாறிட்டேன். ட்ரிபிள்இ தான் போயிருந்தேன் ஓகேவா? ஸோ என்னடா நோட்டில் எழுதிச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட இன்னொரு ஃபோன் இல்லாதனால தான் சரி பார்த்துடலாமா. எஃபெக்ட்ஸில் கேன்டீன்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் படிக்கும்போது 2 கேன்டீன் இருந்து, அந்த ஃபஸ்ட்டு முன்னாடி கார் பார்க்கிங்கில் ஒரு கேன்டீன் இருந்து அப்புறம் உள்ள ஒரு கேன்டீன் இருந்துச்சு ஓகேவா? அப்போ இப்போ ரெண்டையும் சேர்த்து ஒரே கேன்டீனாக ட்ரிபிள்இ டிபார்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி வச்சுட்டாங்க. ஸ்போர்ட்ஸ்லாம் எப்படி இருக்கும் கேட்டால் நல்லாயிருக்கும். அதை மெயின் ரீசன் என்னென்னா நான் நிறைய வீடியோ எடுத்திருக்கேன், அது எல்லாமே ப்ரொமோஷன் அப்படின்னு கிடையவே கிடையாது. எனக்கு எந்த ஒரு இடம் ரொம்ப ஹாப்பினஸ் இருக்கும் அந்த இடத்த நான் கண்டிப்பாக வீடியோ எடுப்பேன். சரி நம்ம கமெண்ட்ஸ்க்கான ரிப்ளை பார்த்துடலாமா. உங்கள் கட் ஆஃப் மார்க் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நான் சொல்லிட்டேன், என் கதையை சொல்லிட்டேன். கட் ஆஃப் மார்க்லாம் வச்சு நான் கவுன்சிலிங்லாம் போகவே இல்லை, நான் சும்மா தான் போனேன். எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் கம்மியான மார்க் வச்சு கூட கவுன்சிலிங்கில் போட்டு கவர்மெண்ட் காலேஜ்லாம் படிக்கிறாங்க. ஸோ நீங்கள் அப்படி கூட உங்களுக்கு எங்கெல்லாம் தோணுதோ எங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம், அது உங்களோட விருப்பம். ப்ரோ லேப்டாப் இம்பார்ட்டன்னா சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு லேப்டாப் இம்பார்ட்டன். ஏன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு எஃபெக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் லேப்டாப் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ சம்டைம்ஸ் உங்களை கொண்டு வர சொல்லுவாங்க, நாலாம் ஒரு அடி கொண்டு போகலன்னு சொல்லி மேம்லாம் மேம் சார்லாம் வெளியில் விட்ருவாங்க திடீர்னு. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் ஸ்கேட் காலேஜ் பஸ் வருது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இது எல்லாம் ஒரே குரூப் தான், அதனால் அதற்கு ஸ்கேட் குரூப் ஆஃப் இன்ஸ்டியூட் அதை தான் போடுவாங்க. நீங்கள் டென்ஷனாக வந்தீங்க, குழப்பப்படாதீங்க. அப்புறம் பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. பிளேஸ்மெண்ட்லாம் கன்ஃபார்ம் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் எடுத்து வந்துருவாங்க, உங்களோட நாலேஜ் பொறுத்து தான் ஓகேவா? அப்புறம் இன்னொருத்தம் கேட்டிருக்காங்க, மேக்ஸ் பேப்பர் ஈஸியாக? எனக்கும் மேக்ஸுக்கும் 2 அடி டிஸ்டன்ஸ். 2 அடி இல்லை, ஒரு எப்படி சொல்கிறது, தமிழ்நாடு டு ஸ்ரீலங்கா அவ்வளோ டிஸ்டன்ஸ் எனக்கும். மேக்ஸ் மட்டும் வரவே வராது, மேக்ஸ் கிளாஸ்லாம் நேரம் போகிறதே ஆனால் தெரியாது, கொஞ்சம் சரியாக இருந்துச்சு அப்புறம் போயிட்டு. அப்புறம் வேறு என்ன கேட்டீங்க ப்ரோ, டிஎன்இஏல செலெக்ஷன் ஆகி காலேஜில் போனால் 1 இயருக்கு ஃபீஸ் கம்மியாகுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. யூஜியில் கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ஸ்போர்ட்ஸில் இருந்து வந்துருந்தீங்க, அப்புறம் நீங்கள் ஏதாவது நிறைய இதெல்லாம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸ்லாம் கம்மியாகும். அப்புறம் நிறைய சப்போர்ட்டும் பண்ணுவாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் ப்ரோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் உண்டா? ஒரு எக்ஸாமும் கிடையாது ஓகேவா? அப்புறம் என்னோட தான் கேட்டிருக்காங்க, மகாராஷ்டிராலேருந்து நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி என்னோட வீடியோ பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் நான் படிச்சுட்டுருக்கேன் சொல்லியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. நம்ம ஏரியா என்னோடய வீடியோ அங்கேருந்தான் பார்க்கிங்களா, உங்கள் அன்புக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் என்ன கேட்டிருக்கீங்க அப்படின்னா, ஹாஸ்டலில் ஃபோன் அலோடா அப்படின்னு கேட்டிருக்கீங்க.
ஐடிக்கு பிளேஸ்மெண்ட் எப்படின்னு கேட்டிருக்கீங்க. 100% உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் தான் ஓகேவா. என்ன காலேஜ் சேர்ந்தாலும் கொஞ்சம் சேரையாக இருந்த மாதிரி தான் கண்டிப்பாக இருக்கும். சத்தியமாக சொல்கிறேன், ஏண்டாங்க சேர்ந்தோம், யார் யார் போடுற வீடியோலாம் பார்த்து இங்கே சேர்ந்துருப்பேன் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் நீங்கள் உள்ளே போனக்கப்புறம் ரொம்ப ஹாப்பினஸாக என்ஜாய் பண்ணுவீங்க. அப்புறம் ஓகேவா, ஃபோன் ஹாஸ்டல்லலாம் அலோடு தான் ஓகேவா. ஏன்னா ஃபோனில் உங்களுக்கு நாளுக்கு நாள் ஏதாவது நீங்கள் ப்ரோக்ராம் பண்ண சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஐடி சிஎஸ்சி எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே ஓகேவா. உங்களுக்கு ஃபோனில் தான் ஏதாவது இன்ஃபர்மேஷன்லாம் வந்துட்டு இருக்கும். டெய்லி உங்களுக்கு டெஸ்ட்டு இருக்கும், நைட்டு ஏதாவது டெஸ்ட்டு வைப்பாங்க. ஸோ ஓகே, அது எல்லாமே கூட உங்களுக்கு மார்க்கில் ஆட் ஆகும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் ப்ரோ, 2023-24 நான் எஃபெக்ஸில் சேரலாம் அப்படின்ட்டுருக்கேன். எனக்கு கட் ஆஃப் பார்த்திங்கன்னா 176 டிபார்ட்மெண்ட்டு சிசி கிடைக்குமா அப்படி? கண்டிப்பாக கிடைக்கும். வெல்கம் டு எஃபெக்ஸ். நான் இப்போ எஃபெக்ஸேன்னு இல்லை, நீங்கள் ஜாயின் பண்ணி படிங்க இது ஓகேவா. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கு பிளேஸ்மெண்ட் உண்டா அப்படின்னு கேட்டிருக்கீங்க, கண்டிப்பாக உண்டு ஓகேவா. அப்புறம் அண்ணா கேர்ள்ஸ் ஹாஸ்டல் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் உள்ளலாம் போய் பார்த்தது கிடையாது. நிறைய பேர் அதான் கமெண்ட் பண்ணுறீங்க, வீடியோ எடுத்து போடுங்க. அதை வீடியோ எடுத்து நான் அடித்து தள்ளிவிடுவேன். எல்லாத்துக்குமே ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக அந்த எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் அங்கே படிச்சிருந்தாங்க. சரி நல்லாயிருக்கும், எல்லாமே சாப்பாடெல்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கேர்ள்ஸ் ஹாஸ்டலாக இருந்தாலும் சரி பாய்ஸாக இருந்தாலும் சரி ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ப்ரோ எஃபெக்ட்ஸில் தான் அட்மிஷன் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப ஹாப்பினஸ், நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறம் ஜிம் ஃபேக்கலிட்டிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நீங்கள் 4:30-4 காலேஜ் முடிஞ்ச உடனே பதுவாங்க, நீங்கள் ஜிம்முக்கு போகலாம். ஸோ ஹாஸ்டல் நீங்கள் போயிட்டாலும் போகலாம், நல்லா ஒர்க் அவுட் பண்ணலாம் ஓகேவா. அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னடா நோட்டில் வச்சு எழுதுன்னு நினைக்கலாம், என்கிட்ட இன்னொரு ஃபோன் இல்லை, அதனால் சரி நோட்டை ஃபோனாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஓகேவா. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பினஸாக இருக்கும். உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்னென்ன ஐடி சிஎஸ்சி அப்புறம் பார்த்தீங்கன்னா இசிலாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணிருங்க. ஏன்னா லாஸ்ட்டில் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இடம் கிடைக்காது. ஸ்போர்ட்ஸில் உங்களை நல்லா இது பண்ணுவாங்க. சிம்போசியம்னா வேறு காலேஜ்லேருந்து நம்ம காலேஜுக்கும், நம்ம காலேஜ்லேருந்து நீங்கள் வேறு காலேஜுக்கும் ஏதாவது ப்ரோக்ராம் போய் உங்களுக்கு ஏதாவது சர்டிஃபிகேட்லாம் தரக்கு நிறைய இது பண்ணுவாங்க. நீங்கள் போகலாம், அப்புறம் அப்படி நீங்கள் நிறைய டைம் பாஸ் ஆகும் ஓகேவா. நானும் பாதி நாள் பார்த்திங்கன்னா காலேஜ்லேருந்து காமன் ஜோரியாக யூஸ், நானும் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு மதியத்தோடு ஓடி வந்துடுவோம். நிறைய பண்ணாத அட்ரஸ்டிஸே கிடையாது. ஒரு சிட்டுவேஷனுக்கு மேலே பார்த்திங்கன்னா தேர்ட் இயர் செகண்ட் இயர் எண்டிங்கில் என்னோடய ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா டிஸ்கண்டினியூ ஆகிட்டான். ஏன்னா அவனுக்கு ஒரு வேலை கிடச்சிட்டு கவர்மெண்ட்டில், அவனால அவன் அங்கே போயிட்டான். ஸோ அப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு எனக்கு வேறு ஃபீஸ் கட்ட முடியல, அதனால சார் நானும் ஸ்டாப் பண்ணுறேன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிட்டேன். கிளாஸ் ரூமில் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். எனக்கு பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸில் என்னோட டிபார்ட்மெண்ட்டு நம்ம உள்ளே வரதுக்குள்ளேயே, அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம 9 உள்ளே இருக்கணும். நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா இந்த கொரோனா டைம்லலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாக வரலாம். அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்ட்ரிக்டான பிறகு 9 உள்ளே வரனாலலாம் புக் பண்ணுவாங்க. 3 புக்கிங் ஆனக்கப்புறம் இன்னொரு ஆஃபீஸ் உண்டு சிவில் டிபார்ட்மெண்ட் பக்கத்தில், அங்கே போய் சைன் வாங்கிட்டு அவிட்டு அச்சு போட்டு என் இப்படி வராதப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. நாலு புக்கிங்கிட்டு ஆகியிருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் புக்கிங் ஆகும் பார்த்துக்கோங்க. எந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப்னாலும் உங்களை புக் பண்ணலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் எங்கேருந்து சேட்டை பண்ணாலும் சரி, வெளியில் சும்மா கிடந்தாலும் ப்ரீட கட் அடிச்சுட்டு வந்தாலும் சரி, யாருனாலும் டிபார்ட்மெண்ட் உங்களை புக் பண்ணலாம் ஓகேவா. அப்புறம் உங்களுக்கு மென்டார்னு ஒருத்தவங்க உண்டு. அதாவது மென்டார்னா உங்கள் நீங்கள் என்னதுனாலும் ஒரு இன்டர்வியூ மாதிரி நடத்துவாங்க. இதுக்குனாலும் நீங்கள் சைன் அவங்ககிட்ட வாங்கிட்டு தான் யார்ட்டனாலும் போக முடியும். அவங்களுக்கு பிரச்சனைனாலும் அவங்களை கூட்டிகிட்டு தான் நீங்கள் போக முடியும். அப்புறம் உங்களுக்கு நீங்கள் என்னென்ன சப்ஜெக்ட் உங்களுக்கு மேம் இந்த மேம் தான் சூஸ் பண்ணணும், இந்த சார் தான் சூஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு பாடம் எடுக்கிறதுக்கு ஒரு ஆப் மாதிரி ஒன்று பண்ணுவாங்க. நீங்கள் அதில் அது ஒரு டைம் தான் இருக்கும், அதுக்குள்ள ஸ்பீடாக போய் நீங்கள் சூஸ் பண்ணணும். இல்லாட்டினா உங்களுக்கு நினைக்கிறவங்க மேம் சார் கிடைக்க மாட்டாங்க. ஸோ அப்படியும் ஆப்ஷன் உண்டு ஓகேவா. ஸோ கேன்டீன்லலாம் ரேட்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் சாப்பாடு எல்லாமே. ஸோ நான் IEEE படிச்சுட்டு அப்புறம் என்னடா IEEE ஒரு வாரம் தான் படித்தேன் எஃபெக்ஸில். அதுக்கப்புறம் நான் என்னால் முடியல, என்ன படிக்க பாலிடெக்னிக் படித்ததும் கம்ப்யூட்டரு 12 படித்தது பியூர் சயின்ஸ் குரூப்பு. நீங்கள் நினைக்கலாம் என்ன ப்ரோ கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு. ஸோ அது கன்ஃபியூஷன் தான். அப்புறம் நான் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க மூலமாக எனக்கு சிஎஸ்சி வேணும் அப்படின்னு சொல்லி நான் சார்ட்ட வேறு ஆளுக்கு கொடுக்க வேண்டிய சீட்டு தான் எனக்கு தந்துருந்தாங்க. நான் எனக்கு கண்டிப்பாக தாங்க சார் அப்படி இப்படின்னு சொல்லி நான் இப்படியோ வாங்கிட்டேன். வாங்கி எனக்கு நல்லபடியாக படிச்சுட்டு தான் இருந்தேன். ஸோ அப்படி இப்படி ஆகிட்டு வீட்டு சுச்சுவேஷனுக்குறனால முடியலை. அப்புறம் நாங்கள் பக்கத்தில் படிச்சுட்டு தான் இருக்கோம் ஒரு காலேஜில். ஜிம்முக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும், நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலாம். நீங்கள் அப்புறம் ஈவினிங் டைம் போகலாம் ஓகேவா. நீங்கள் 4:30-5 ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் அந்த காலேஜில் வீடியோ எடுக்காது பார்த்தீங்கன்னா ஜிம் மட்டும்தான். எங்கள் மேமே சொல்லுவாங்க, இவன் ஸ்டாஃப் ரூம் மட்டும்தான்டா வீடியோ எடுக்கலன்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க, நீங்கள் நல்லா படிக்கலாம். என்னடா ஸ்ட்ரிக்டாக இருந்த மாதிரி தான் கண்டிப்பாக இருக்கும், சரியா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்ட்ரிக்டாக இருந்த மாதிரி தான் இருக்கும். உள்ளே நீங்கள் ஸ்டார்ட் ஆகும்போது பாய்ஸ் ஹாஸ்டல் கேர்ள்ஸ் ஹாஸ்டல் ஃபீஸ்லாம் பார்த்திங்கன்னா நான் படிக்கும்போது 60,000 எவ்வளோ நினைக்கேன். ஸோ இப்போ கூட தான் இருக்கும், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் நீங்கள் லேட்டாக போனீங்கன்னா ஃபீஸ் கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாகலாம் இருக்கலாம். டாய்லெட்டு பாத்ரூமு அப்புறம் இந்த ரூம்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ரூம்லலாம் பாய்ஸ் ஹாஸ்டலில் நான் போன வரைக்கும் இந்த ரூம்லாம் நல்லா தான் இருக்கும். பக்கத்துலேருந்து வியூலாம் பார்க்க சூப்பராக இருக்கும் சரியா ஓகே. ஃபஸ்ட் இயருக்கு காமன் டாய்லெட்டு, செகண்ட் இயர்லேருந்து அட்டாச் டாய்லெட் பாத்ரூமுக்குள்ளே, அதாவது ரூமுக்குள்ளே அட்டாச்சாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் கொண்டனால சாப்பிடுங்க நாங்கள் போவோம். அப்புறம் பைக்கில் நீங்கள் வரலாம், காலேஜ் பஸ் இருக்கும் லோக்கலில் அங்கேருந்து பைக்லேருந்து நீங்கள் எங்கனால வரலாம். ஹெல்மெட் கண்டிப்பாக போட்டுக்கணும். ஸோ நல்லாயிருக்கும். அப்புறம் எக்ஸ்ட்ரா நிறையா உங்களுக்கு 3 போல் தான் கிளாஸ் இருக்கும். நான் படிக்கும்போது 3 தான் கிளாஸ் இருந்துச்சு. அப்புறம் 2 பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே இந்த எக்ஸ்ட்ரா ஏதாவது ஆக்டிவிட்டீஸு ஒவ்வொரு லேபாக இருக்கும் சரி, அது உங்களுக்கு இருக்கும்.
நல்லாதான் இருக்கும். சரியா, நீங்கள் ரொம்ப ஜாலியாக மூணு என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும், நல்லா பிளேஸ்மெண்ட் இது பண்ணிடுவாங்க. நான் பார்த்தீங்கன்னா டேரக்ட் செகண்ட் இயர். சரியா, உங்களுக்கு இருக்க டவுட் அதே டவுட் தான், நீங்கள் 12ஆம் கிளாஸ் முடிச்சுட்டு எங்கடா போய் சேரலாம்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. அதே மாதிரி தான் நான் பாலிடிக் முடிச்சுட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ நல்லா தான் இருக்கும், நீங்கள் ஜாயின் பண்ணி படிங்க, நல்லா என்ஜாய் இருக்கும். ஸ்போர்ட்ஸு அப்புறம் எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே, ஸ்நாக்ஸ் நீங்கள் வேணால் சாப்பிட்டுட்டு சுற்றிட்டு அலையலாம். அண்ட் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஒரு பெரிய செலிபிரிட்டியாக இருந்தாலும் சரி, யூடியூபரில் செலிபிரிட்டியாக இருந்தாலும் சரி, உங்களோட திறமை நல்லா வளர்ப்பாங்க. அப்புறம் என்னென்ன அதாவது பொங்கலாக இருந்தாலும் சரி, கிறிஸ்மஸ்ஸு, நியூ இயர், அது என்ன ஃபங்க்ஷன் வந்தாலுமே அவ்வளோ கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. அப்புறம் சேர்மன் சாரோட பர்த்டே, அதெல்லாம் அங்கே ரொம்ப இதாக இருக்கும். அதாவது கொயர், நான் கொயரில் உண்டு. ஸோ ரொம்ப ரொம்ப இதாக இருக்கும். ஓகேவா, நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்த தான் இருக்கும். ஃபீஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் அதிகமாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி லாஸ்ட் நேரத்தில் போயிடாதுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் எனக்கு கம்மியான ரேட்டுக்கு சீட் கிடைக்க வேண்டியது தான், ஆனால் நான் தான் விட்டுட்டேன். ஏன்னா ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு சேர் மூலயமா கிடச்சிச்சு ஜூனில், ஆனால் நான் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு படிக்க வேண்டாம், ஏன்னா அக்கா வேறு கல்யாணம் இதாக இருந்தால். ஸோ அதனால் அதில் கொஞ்சம் வேலையில் பிஸியாக இருந்தனால சரி நம்ம அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தேன், இந்த வருஷம் தான் கோர்ஸ் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் நீங்கள் மட்டும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஆனால் நான் வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப நிறைய பேர் மிஸ் பண்ணேன். ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் நிறைய பேர் அங்கே படிச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் ஏன் ப்ரோ வெளியில் போகிறீங்க, நான் லாஸ்ட் நாள் டிசி வாங்குறதுக்கு அந்த ஒரு வாரம் அலையும் போது நிறைய பேரை பார்த்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் படிக்கும்போது நிறைய பேர் என்ன யார் பார்த்தாலும் நீங்கள் தானே இந்த காலேஜ் பற்றி போடுறீங்க, யூடியூப் தானே, அப்படி ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக அவங்களுக்கே தெரியும். ஏன்னா என் ப்ரொமோஷன் இது கிடையவே கிடையாது. அது நிறைய பேர் என்கிட்ட சேர்மன் முதற்கொண்டுலாம் காட்டியிருக்காங்க, சேர்மன் அப்புறம் பிரின்ஸிபல் சார் எல்லாருமே என்னோடய வீடியோ பார்த்து நீ தானே நல்லா பண்ணியிருக்க அப்படின்னு அவ்வளோ ஒரு அதாவது என்கரேஜ் பண்ணுவாங்க. நிறையா நம்மளோட திறமையை வளர்ப்பாங்க, புரியுதுங்களா? ஸோ அதனால் நான் இது ஒரு ப்ரொமோஷன் அப்படின்னு கிடையவே கிடையாது, நான் அது பண்ணவும் மாட்டேன். எனக்கு பிடிச்சது ஹாப்பினஸ்ஸாக ஒரு இடம் ஹாப்பினஸ்ஸாக இருக்கும் அப்படின்னா அதை நம்ம எனக்கு அதை விலாக எடுத்தும் கூட ஷேர் பண்ணால் தான். ஏன்னா வாழ்வோ இன்றைக்கி என்னை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கி நம்ம இருக்கிறோமா நாளைக்கு போகிறோமா அது தெரியாது. ஸோ அதனால் நீங்கள் ஹாப்பினஸ்ஸாக நல்லா படிங்க, ஓகேவா? நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் ஸ்போர்ட்ஸு, அப்புறம் நீங்கள் நல்லா சாப்பிடுங்க, ஓகேவா? ஸ்போர்ட்ஸில் நல்லா ஆக்டிவிட்டாக இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் ஒரு சாப்பாடு பெரியராக இருந்தாலும் சரி, நல்லா சாப்பிடுங்க, நல்லா சுற்றுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நான் வெளியில் வரக்கூடிய அந்த ஒரு வாரத்தில் பார்த்திங்கன்னா அந்த டிசி வாங்குறது எல்லாமே எனக்கு உடனே தரவே இல்லை. ஏன்னா சார் எல்லாருமே மேமாக இருக்கட்டும் சரி, ஏடா நீ என்னடா உனக்கு பிரச்சனை, நீ ஒரு வருஷம் படிக்கிறதா இருந்தால் படிடா, படிச்சுட்டு ஏதாவது நீ லோன் போட்டாது படி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் எனக்கு பார்த்திங்கன்னா அது வீட்டு சுச்சுவேஷன் அந்த டைமில் ரொம்ப எனக்கு இதாக இருந்துச்சு. எனக்கு பார்த்திங்கன்னா வெளியில் விடவே இல்லை, நான் ஒரு வாரத்தில் எனக்கு நீ போகாதடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. வேணா கரஸ்பாண்டன் முதக்கொண்டு என்னோடய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு நல்லா பண்ணுறியப்பா, நீ எப்போ இங்கே படிக்க வேண்டியதான், ஏதாவது வேலை போட்டு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டுருந்தாங்க. பட் இல்லை சார், ஏன்னா ஒரு நாளைக்கு 120 ரூபா எனக்கு பஸ் கொடுக்கணும் இப்படி போயிட்டு வர்றதுக்கு. அப்புறம் நான் காலையில் எங்கள் அம்மா சாப்பாடு சில டைம் போங்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க பாவம் காலையில் எழும்பணும் அப்படிங்கிறனால நான் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஏதாவது சாப்பாடு மதியம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நான் ஃப்ரெண்ட்ஸ் தான் சாப்பாடு இது பண்ணுவாங்க, நான் சில நாள் தான் அப்படி இல்லைன்னா கேண்டீன் வாங்கி சாப்பிட்றேன். ஸோ அப்படி தான். ஸோ எனக்கு ரொம்ப சப்போர்ட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தாங்க. நீங்கள் ஒரு சின்ன யூடியூபராக இருந்தாலும் சரி, பெரிய யூடியூபராக இருந்தாலும் சரி, இன்ஸ்டாகிராமில் பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் பெரு சின்ன யூடியூபர் பெரிய யூடியூபர் அப்படி கிடையவே கிடையாது. உங்களுக்கு திறமை நல்லா வெளிக்கொண்டு வரும், நல்லா ட்ரை பண்ணுவாங்க. அது படிப்பாக இருந்தாலும் சரி, எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் ஒரு ஜிம்மில் நீங்கள் பெரிய ஒரு ஃபிட்னஸ் ஆகணும்னாலும் சரி, உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவோம், உங்களோட திறமை வெளிக்கொண்டு வருவாங்க. பாய்ஸ் ஹாஸ்டல் நல்லா தான் இருக்கும். எந்த அளவுக்கு நம்ம வீட்டில் நம்ம பாத்ரூம் ரூமை நீட்டாக வைக்கிறோமோ அது நம்ம கையில் தான் இருக்குது. நான் போன அளவுக்குலாம் ஒவ்வொருத்தரும் நம்ம வீட்டில் எப்படி ரூம் வச்சுமோ எப்படி போடுறோமோ நம்மளோட எங்கே போகிறோமோ, இப்போ நாளை வெளியில் ஒரு ரூம் எடுத்தாலுமே நம்ம அதை நீட்டாக வைக்கிறோம், நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் ஸ்ட்ரிக்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் போனோம்னு புதுசு அப்படி கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும். ஏன்னா எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. நானும் 14 காமெடி ஜோதியாக இருக்கு வீட்டுக்கு ஓடி வந்துடுவேன். ஸோ மதியத்துக்கு மேலே சார் யாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மெமரிஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா சிஎஸ்சியும் ஈசியும் அந்த பிரின்ஸிபல் சார் வந்ததுக்கு முன்னாடி ஸ்கூலும் அதுக்குள்ள ஆடிட்டோரியம் பார்த்திங்கன்னா அங்கே பெரிய முன்னாடி அது எங்களுக்கு டிபார்ட்மெண்ட் பக்கத்தில் அந்த அங்கேருந்து வியூலாம் பார்க்க சூப்பர் அடிபொலியாக இருக்கும். அந்த கிரவுண்டெல்லாம் பார்க்குறாங்க, கிரவுண்டில் உட்காந்து சில டைம் சாப்பிடுவோம், சம்டைம்ஸ் கிளாஸ் ரூமில் இருந்து சாப்பிட்ருவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஐடி டிபார்ட்மெண்ட் எங்களுடைய டிபார்ட்மெண்ட் பக்கத்தில் அங்கே வேறு சிவில் அந்த சைடு என்ட்ரன்ஸில் வர வழியில். அப்புறம் IEEE மெக்கானிக்கல் அங்கே, ஓகேவா? நீங்கள் மெக்கானிக்கல் பிளேஸ்மெண்ட்டு IEEEலாம் கிடைக்குன்னா கண்டிப்பாக பிளேஸ்மெண்ட் கிடைக்கும், உங்களோட திறமை வச்சு. ஸோ நிறைய செலிபிரிட்டிலாம் வருவாங்க நம்ம காலேஜுக்கு, நிறைய ஏதாவது ஃபங்க்ஷன் இருந்தாலும் சரி, செலிபிரிட்டி எல்லா ஃபங்க்ஷனுமே நல்லா கிராண்டாக இருக்கும். பொங்கலாக இருந்தாலும் சரி, ஒரு கிறிஸ்மஸாக இருந்தாலும் சரி, டான்ஸு கண்டி அடிப்பொலியாக இருக்கும். அப்புறம் சிம்போசியம், அப்புறம் நிறைய காலேஜ்லேருந்துலாம் வருவாங்க. அப்புறம் நல்லாயிருக்கும், மெயினாக கேண்டீனில் மட்டும் சாப்பாடு கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும். ஃபீஸுக்கு நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு கம்மியான அமௌண்ட்டுக்கு கிடைக்க வேண்டிய சீட்டு தான், அதை நான் விட்டுட்டேன். ஏன்னா அங்கேருந்து நான் சேர்மன் ஜூனில் எனக்கு கிடச்சிட்டு எனக்கு இன்னொரு சேர் மூலியமாக ஆனது விட்டுட்டு நான் அக்கா மேரேஜ் இருக்குது, நெக்ஸ்ட் இயர் படிச்சிக்கலாம், கொஞ்சம் ஒர்க்கில் பிஸி ஆகிட்டு அப்படிங்கிறனால அப்படின்னு நினச்சேன். சரி ஒரு வழியாக இந்த ஒரு வருஷத்தை இதுக்கு வேஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேரில் சேர்ந்துட்டு அங்கே மூலயமா அங்கே சேர்ந்துருந்தேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு சேர் மூலயமா தான், அங்கே இருந்த மேம் மூலயமா அங்கே ஒருத்தங்க தெரிஞ்ச சேர் மூலயமா அங்கே சேர்ந்துருந்தேன். சரி இங்கேயும் வேறு ஒரு வருஷம் நல்லா தான் போயிட்டு இருந்தேன். அப்புறம் என் ஃப்ரெண்டு போயிட்டான், அவனுக்கும் ஒரு கவர்மெண்டால் கிடச்சதுனால போயிட்டான், நமக்கும் ஃபீஸ் சுச்சுவேஷன் ரொம்ப இருந்ததுனால நான் பிரேக் ஆகிட்டேன். ஸோ அந்த ஒரு வாரம் பார்த்திங்கன்னா டிசி வாங்குற அந்த ஒரு வாரம் நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் நிறைய பேர் பார்த்தாங்க. உங்கள் வீடியோ பார்த்தா ப்ரோ சேர்ந்துருக்கோம், என் ப்ரோ போகிறீங்க இருங்க, ரொம்ப ஃபஸ்ட் இயர் பசங்க செகண்ட் இயர் அவ்வளோ எனக்கு
அதாவது வெளியில் போகும்போது அவ்வளோ ஹாப்பினஸாக இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான், நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். யாரெல்லாம் அந்த வீடியோ பார்க்குறீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா, நான் யாரெல்லாம் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அடுத்ததெல்லாம் பார்க்கலாம். பை பை, சேஃபாக இருங்க. பை.